வணக்கம் டீவ் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாம்பன் பாலத்துக்கு வந்திருக்கேன். அதாவது பாம்பன் பாலத்தினுடைய பணிகள் எல்லாம் முடிஞ்சிட்டா இப்போதைக்கு என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோல உங்களுக்கு முழுசும் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள வருவோம். இன்னைக்கு தேதிய கரெக்டா பாத்துக்கிறங்க. ஓ, தலையில தெரியுதோ, மாத்தி வரேன். மக்களே, இன்னைக்கு நம்ம தகவல் சொல்ல போற நாள் என்ன நாள் அப்படிங்கிறத நீங்களே பாத்துக்கிறங்க. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி, சரிங்களா? இன்னைக்கு நம்ம உள்ள கரண்ட் அப்டேட்டை இப்போ நம்ம பார்ப்போம். பாம்பன் நடு செங்குத்து பாலத்தை வந்து இரண்டு மூன்று நேரம் வந்து தூக்கி பார்த்துட்டாங்க. முறையாக தூக்கும் போது நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ரெண்டாவது முறையாக தூக்கும் போது நம்ம வீடியோ எடுத்து போடலை. ஏன்னா ஏற்கனவே போட்டாச்சு அப்படிங்கிறதுனால நம்ம போடலை. ஒவ்வொரு நாளுமே வந்து தொயந்து ரெண்டு மூணு நாளாக வந்து அந்த வெர்டிகல் பிச்சை வந்து அவங்க தூக்கி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா மேலேயே நிப்பாட்டி இருந்து நல்லா முழுசும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கீழே இறக்கிட்டாங்க. இப்படியாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த வேலை பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் வந்து அப்போ பரபரப்பாக என்ன, இங்கே உள்ள பணியாளர்கள் பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, இன்னும் என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தியெல்லாம் இன்னும் நிறைய வேலைகள் வந்து சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அது வந்து நமக்கு தெரியாது. பார்க்கும்போது எல்லாம் வேலை முடிஞ்சு தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே உள்ள பணியாளர்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு இன்னும் வந்து சிஆர்எஸ் சோதனை வந்து அந்த சோதனை நடந்து முடிஞ்சால் மட்டும்தான் எல்லா வேலையும் சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சிஆர்எஸ் சோதனை வந்து அது என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிற அந்த ஆவலோடைய இங்கே உள்ள எல்லா மக்களுமே ஆவலோடு இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடி இவங்க பார்க்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வேலைகள் என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்த்துருவோம். வாங்க போவோம் வீடியோக்குள்ளே. அங்கே இருந்து அப்படியே பைய முள்ள நம்ம நடந்து வந்தோம்னா இங்கே பார்த்தி அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய வேலையே நடக்குது பாருங்க. இது எத்த பெரிய ஒரு கண்டெய்னரை வந்து ஒரு சர்வசாதாரணமாக எத்தனை பேர் தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த கண்டெய்னரு எங்கே போகுது, எங்கேருந்து வந்துச்சு இது அப்படின்னு சொல்லி தெரியல. பார்த்துருவோம். நகரும் பாம்பன் ரயில் தண்டவாளமாக அழகாக தள்ளிட்டு போகிறாங்க பாருங்கள். எத்தனை பேர் அங்கிட்டு 2, 4, 5, 6, 7, 8, 9 ஒரு 10 பேர் சேர்ந்து சர்வசாதாரணமாக அந்த இதில் வந்து இந்த கேடர், அதாவது இது வந்து பாம்பன் பாலத்தில் வைக்கக்கூடிய கேடரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கேடரு தான் இப்போ வந்து கரையை நோக்கி போகுது. இது வந்து பாலத்தில் இங்கே உள்ள எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரிட்டன் போய்கிட்டு இருக்குது இப்போ வெளியே பார்க்க. இதுக்கு அடுத்ததாக நடுப்பாலத்தில் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யார் அப்படியே பாருங்கள், அவர் யார் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு விருந்தாளி வந்திருக்காரு. இந்த ரயில் மாதிரியும் இருக்குது, லாரி மாதிரியும் இருக்குது. இது என்னன்னு தெரியல, என்ன வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நின்று எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, அதையும் பார்த்து உங்களுக்கு காட்டிடுறேன். நான் இது என்ன வேலை செய்யறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நான் காட்டிடுறேன். இப்போ எவ்வளவு பெரிய ஒரு வெயிட்டை வந்து சர்வசாதாரணமாக இந்த ரயில்வே ஊழியர்கள், அந்த பாம்பன் பாலத்தில் பணி செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து எவ்வளோ அழகாக வந்து இத்தப்பெரிய இது எப்படியும் டன்னு கணக்கில் இருக்கும், டன்னு கணக்கில் உள்ளதை இத்தப்பெரிய இதை வந்து அழகாக அசால்ட்டாக 10 பேர் சேர்ந்து தள்ளிட்டு போகிறாங்க பாருங்க. இதை வந்து அந்த பார்ச்சிலையோ அல்லது அவங்க கொண்டு வர்ற அந்த படகுலையோ இதை ஏற்றி இறக்குற அந்த சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப கடினமான இது. ஆனால் அதை ரொம்ப ஈஸியாக லெகுவாக வந்து நவட்டி அழகாக கொண்டு போகக்கூடிய அந்த அழகிய காட்சியை தான் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த வண்டி என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு தான் தெரியுது. அதனால் நம்ம நடுப்பிரிச்சுக்கு போய் பார்த்தோம்னா ஓரளவுக்கு அது என்ன கொண்டு வந்திருக்கு, அது என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆமாம், அதனால் வாங்க நடுப்பாளத்துக்கு போயிடுவோம். அப்படியே இங்கே ஒரு கப்பல்ஸ் வந்து ரீல்ஸ் எடுக்கிறாப்புல பாருங்கள். அப்படியே ஐயா அப்படியே வந்து பாஷா மாதிரி நடந்து வர்றாரு. பாஷா பா
பாஸ் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அதை வந்து வீடியோ ரீல்ஸ் எடுக்கிறாங்க அம்மா. சரி, வாழ்க பல்லாண்டு. ஆக மறுபடியும் ஒன் மோர் ரிப்பீட், மறுபடியும் வர்றாரு. வாழ்த்துக்கள் கணவன் மனைவி இருவருக்கும். மறுபடியும் வர்றாரோ, அங்கிட்டிருந்து வராப்புல. ஆ, அப்படி பாஷா பாரு, பாஷா பாரு, பட்டாளத்து நிறைய பாரு. ஆக சூப்பர், வாழ்த்துக்கள் இருவருக்கும். நமது தீவு மீனவன் சப்ஸ்கிரைபர் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வரோம்னா, நேர அப்படியே நடுப்பாலத்துக்கு மேலே சென்டரில் பாருங்கள். நம்ம இந்த பாலத்தில் இருந்து எட்டி பார்த்தாலே நமக்கு வந்து பயம் வரும். இங்கே வாத்தியில் ஒரு கையை ரீல்ஸ் எடுக்கிறதும் இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி வர்றவங்க மேலேருந்து எட்டி பார்க்குறதுக்கே பயப்படுவாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ சர்வசாதாரணமாக உயிரை பணையை வச்சு நம்மெல்லாம் வந்து நல்ல சௌசார் ரயிலில் பயணம் செய்கிறதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்காங்கன்னு பாருங்கள். மேலே எப்படி நின்று அந்தரத்தில் நிற்காங்கன்னு பாருங்கள். அவங்க அந்தரத்தில் இருந்து அவங்க கீழே எட்டி பார்த்தாலே நமக்கு தலை சுற்றிடும். கீழே உள்ள உயரத்தை பாருங்கள், அவங்க இருக்கிற இடத்துலேருந்து எட்டி பார்த்தா என்ன நடக்குங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அவங்க சர்வசாதாரணமாக இந்த வேலையை அவங்க வந்து பிடிச்சி அவங்க செய்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கும் வந்து நம்மளுடைய ஒரு ராயல் சல்யூட்டை சொல்லிக்கிடுவோம். வாழ்த்துக்கள் ரயில்வே ஊழியர்களுக்கு. அடுத்ததாக நம்ம அப்படியே வந்து இப்போ சென்ட்ரல் பிச்சுக்கு போக போகிறோம். சென்ட்ரல் பிச்சில் போய் அந்த ரயில் வந்து என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போயிடுவோம். இந்த கிரெயின் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ லேசாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ரெயினா ரயில், சின்ன ரயிலா பார்த்துருங்க அது என்ன வேலை பார்க்கு அப்படின்னு சொல்லி. அதிலே வந்து ஒரு சின்ன சேஜிக்கு மாதிரி அதிலே பிட் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதா அது என்னத்தை தூக்குது அப்படின்னு பாருங்க. நல்லா இப்போ இந்த ரயில்வே தண்டவாளத்தில் போடுறதுக்காக கொண்டு வந்த தண்டவாளங்கள் போக மீதம் அந்த ஓரத்தில் அடிச்சு வச்சுருக்கு பாருங்க. இந்த தண்டவாளங்களை ஏற்றுறதுக்காக இந்த வண்டி வந்திருக்கு. அதுதான் இப்போ வந்து ஒரே ஒரு தண்டவாளத்தை இப்போ மேலே ஏற்றி தூக்கி வைக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நான் உங்களை காட்டினேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் இப்போ நான் உங்களுக்கு வந்து நல்லா இதை கூட கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போய் காட்டுறேன். அது எதை தூக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் மறையுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த சைடு கொஞ்சம் அப்படி தள்ளி போகணும். இப்போ நம்ம இந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு நல்லா காட்டுறேன், ஓரளவுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இல்லைஞ்சுனாலும் இந்த தண்டவாளத்தை தூக்குறதுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் நம்ம கூடவே வேணும். நாலு அஞ்சா நம்ம கூடவே ஆறு ஏழு பேர் வந்து செய்யக்கூடிய வேலையை வந்து சர்வசாதாரணமாக இந்த வண்டியிலேயே பிட் பண்ணி அது வந்திருக்கு. அப்படியே வந்து அது வாட்டில் அசால்ட்டாக தண்டவாளத்தை தூக்கி வண்டியில் ஏற்றுவாங்க. கம்பீரமாக காட்சி அளிக்குது. இன்னும் இந்த கீழே உள்ள இந்த பகுதிகளை வந்து இன்னும் அறுத்து எடுக்கலை. இதெல்லாம் அறுத்து எடுத்தாங்கன்னா மட்டும்தான்
இங்கே உள்ள படகுகள், பெரிய பெரிய படகுகள் வந்து இதிலேருந்து கடந்து போகும். அதனால் அது இன்னும் அப்படியே இருக்குது. அந்த பணிகளுமே இன்னும் நடக்கலை. அது கண்டிப்பான முறையில் அதை அறுத்து எடுத்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்ம சேனலில் போடுவோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தெரியாமல் முன்ன பண்ண நீங்கள் அங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்து ஐயோ இது இன்னும் அறுக்காமல் இருக்குது, இது தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்திருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கல. அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த பதிவு. அதை அறுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம சேனலில் போடுவோம். இந்த மேலே வந்து வேலைகள் நடக்கு. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டோர் அடைக்கிறார் பாருங்க. இதில் வந்து அந்த பாதை மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நடந்து அந்த அவர் வர்றார் பாருங்க. அந்த நடந்து வர்றதுக்கு சைடில் வந்து அந்த புடி கம்பி மாதிரி முதல்ல எல்லாமே இருந்துச்சு. இப்போ தான் இந்த புடி கம்பியை வந்து அவங்க சைடில் போட்டுட்டு அதிலேருந்து மேலே ஏறுறதுக்கு அந்த எப்படி ஆத்தாடி சைடில் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு நடந்து வர்றதுக்காக அந்த கம்பி சைடில் சைடு வேலி வந்து அந்த போட்டுக்கிட்டே வர்றாங்க பாருங்க. கயிறு வேலி, அதுக்கப்புறம் வந்து அந்த டோரு, அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. டோர் அந்த மேலே இருக்குறாங்க. டோரில் அந்த மேலே வந்திருக்கு. அதனால அந்த வேலையை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சைடு புரியமே இருந்தால் இங்கிட்டு இது வரைக்கும் போட்டிருக்காங்க. இதுக்கு அங்கிட்டு வந்து இன்னும் போடலை. இந்த சைடில் அவங்க வந்து அதை போட்டுக்கிட்டு வர்ற அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வேலை தான் இப்போ வந்து மேலே நடந்துருக்கு. இந்த பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதான இந்த பழைய ரயில் பாலம் வந்து நூற்றாண்டுகளை கடந்திருந்தாலும் அது நிற்கக்கூடிய அந்த கம்பீரமான தோற்றத்தை நீங்கள் பாருங்கள். எல்லளவுமே ஒரு சிலவங்க சொல்லுவாங்க இது வந்து கடல் அரிப்பு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லளவுமே வந்து அது அரிப்பு எடுக்காது, எடுக்கவும் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாத மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை அமைச்சு தான் இந்த ரயில் பாலத்தை வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஒரு சாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாலத்தை சுற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இருக்கு பாருங்கள் கல். இந்த கல்லுலாம் வந்து இந்த பாலத்துக்கிட்ட எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாலம் அரிப்பு எடுக்குமா எடுக்காதா அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் எப்படி இருக்குதோ கல். இப்போ இந்த இடத்துல வந்து நான் தெளிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. இதே மாதிரியே நம்ம இப்படியே போக 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 இப்படியே கல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சென்ட்ரு பிச்சு வரைக்கும் கல் வந்துக்கிட்டே இருக்கும். சென்ட்ரு பிச்சுக்கு அங்கிட்டும் வந்து இதே மாதிரியே கல் வரத்தான் செய்யும். இந்த கல் மாதிரி அந்த பாலத்துக்கு அந்த பக்கமும் இதே மாதிரி கல் அங்கிட்டும் வரத்தான் செய்யும். இந்த ஓரத்துலேருந்து அந்த ஓரம் வரைக்கும். ஆனால் இந்த கல் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு, இது எதனால் இந்த கல் வந்து இதில் போட்டிருக்காங்க, இந்த பாலத்தை வந்து எப்படி அவங்க தோண்டினாங்க அப்படிங்கிற அந்த வரலாற்று உண்மைகளை இந்த தீவுக்குள்ளே உள்ள ஒரு முக்கியமான ஒரு பழைய ஆள்கை யாரையாட்டும் ஒருத்தவங்களை தேடி அவங்கள்ட்ட கண்டிப்பான முறையில் இதனுடைய விளக்கத்தை நான் வந்து அதிசீக்கிரத்தில் உங்களுக்கு நான் இந்த பாலம் அமைச்ச அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத விரைவில் நான் பதிவு செய்கிறேன். இப்போ நம்ம பாலத்துக்கு அந்த சைடு உள்ள பணிகள் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டிட்டோம். இப்போ இந்த சைடு, இந்த பாலத்துக்கு இந்த சைடு வந்து அவங்க என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள்.
இந்த ரயில்வே தண்டவாளத்துக்கும் அந்த ஏரி நடந்து வராங்க பாருங்க, அந்த தண்டவாளத்துக்கும் அதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன கேப்பு கிடக்கு. அந்த கேப்பில் வந்து அவங்க அப்படியே இறங்கி அதில் போகிற மாதிரி உள்ள பொசிஷனுக்கு அதில் வந்து ஒரு திண்டு மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த பார்த்தீங்களா, ஒரு திண்டு மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அதேமாதிரியே இப்போ நமக்கு பக்கத்தில் ஒரு ஒன்று இருக்குது, அதுலேயும் காட்டுறேன் அந்த திண்டு அமைச்சிருக்கிறத. இந்த பார்த்தீங்களா, இந்த தண்டவாளத்துக்கும் அதுக்கும் நடுவில் வந்து அந்த கேப்பில் கால் வச்சோம்னா உள்ளே விழுந்துடும். அதனால் வந்து அப்படியே அந்த திண்டில் அப்படியே இறங்கி நேராக, இப்போ ரயில்வேலேருந்து ஒரு அதிகாரி வர்றாரு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த வாசலுக்கு நேராக வண்டியை நிப்பாட்டினாங்கன்னா அதில் இறங்கி அப்படி கரெக்டாக வாட்டில் ஈஸியாக வந்து அந்த இதுக்கு நேராக நடந்து உள்ளே போயிடுவாங்க. அது மூலம் வந்து நடு தண்டவாளத்தில் யாராட்டும் நடந்து வந்தாலும், ரயில்வே ஊழியர்கள் நடந்து வந்தாலும், அவங்க தாண்டி ரயில் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு தாண்டி அவங்க அந்த சைடில் ஓரத்தில் ஏறி போகிறதுக்காக இந்த நடைபாதை, அந்த பாதையினுடைய மேடைக்கு அந்த இது, அந்த என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை, அந்த பிளாட்ஃபாரம் மாதிரி ஒன்றை வந்து அமைக்கும் பணி இந்த சைடு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடையில் இங்கே ஒரு மீனவர் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு வத்தையில். கேமரா எங்க போகுதுன்னு எனக்கே தெரியல. இந்த இருக்காரு, இந்த இருக்காரு, ஆனா இந்த இருக்காரு. தூண்டி ஓட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதாவது இந்த பகுதியில் இந்த பாறுகளுக்குள்ள ஓடி மீன்கள் வந்து நிறைய கிடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில் வந்து இந்த வல்லம் ஓடாது. அந்த இப்போ இந்த அவரை பாருங்கள், வள்ளம் எவ்வளோ தூரத்தில் ஓடுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்தா இவ்வளோ தூரத்தில் ஓடுதா, அதுக்கு பக்கத்தில் இந்த அவர் பாருங்கள், அந்த கம்பை வச்சு அந்த குத்துறாரா, அந்த அவர் என்ன சார் வலையை விட்டுட்டு அந்த பாறுகளில் ஓடியே அந்த கம்பை வச்சு அப்படி குத்துவார் பாருங்க. இந்த குத்தி விடுறாரா, அப்படி குத்தின உடனேயே அந்த இதில் உள்ள அந்த பாறுகளில் உள்ள மீன் என்ன செய்யும், பதறிக்கிட்டு பொசுக்குன்னு வெளியே ஓடி வரும். வெளியே ஓடி வரும்போது அந்த வலையில் வந்து மாட்டும். இவர் வந்து இப்படியே குத்திக்கிட்டே தான் கிடக்கணும். இன்றைக்கி நாள் பூரா இவர் இப்படியே குத்திக்கிட்டே தான் இருக்கணும். குத்த குத்த அவருக்கு ஏதாட்டும் ஒன்று ரெண்டு மீன்கள் ஓடி வந்து அது வந்து வெளியே வந்து பாயும். இந்த சைடு வந்து அதிகமான படகுகள் வந்து போக்குவரத்து இருக்காது. அதனால் இந்த சைடு வந்து நல்ல அமைதியாக நிசப்தமாக கிடக்கிறதுனால இந்த பகுதியில் தூண்டி போட்டாங்கன்னா அசால்ட்டாக மீன்கள் வந்து நிறைய கிடைக்கும். அதுக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அவங்க தூண்டி போட்டுட்ருக்காங்க. ஸ்டாரா ஒரு மீன் இல்லையா. சரி மக்களே, வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு இனிமையான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக்கை பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஏதோ அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மற்றும் ஒரு இனிமையான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.